அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சிக்காக இருக்கிறதுனால வாய்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்கும், ஐ எம் சாரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து கோதுமை மாவு வச்சுட்டு நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த தோசை ரெடி பண்ணிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி நைட்டு டின்னருக்கு நீங்கள் கோதுமை மாவு வச்சுட்டு ரெடி பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் துருவி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்துட்டு இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இதுக்கு கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துட்டா போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இதுக்கு கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லம்ப்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. நமக்கு தோசை மாவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு கூட 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிவிட்டு கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் ஸ்பாஞ்சி தோசைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு 1 கரண்டி ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா அடுப்பு ஃப்ளேம் வந்து ஹையில் இருக்கணும், அதுக்கப்புறமா கம்மிக்கு மாற்றி வச்சுருங்க. உங்களுக்கு தோசையில் பார்த்திங்கன்னா நல்லா அங்கங்கே ஹோல்ஸ் நல்லா அழகாக வரும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கம்மி ஃப்ளேமுக்கு மாற்றி வச்சுருங்க இந்த டைம். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய்னா இல்லாட்டி ஏதாச்சும் குக்கிங் ஆயில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில் சேர்க்காமே நீங்கள் வந்து இதை சுட்டு எடுக்கலாம். நான் வந்துட்டு கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக. இதை வந்து ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்க்கு மூடி போட்டு அப்படியே விட்டுறலாம். கம்மி ஃப்ளேமில் தான் இருக்கணும். இப்போது 30 செகண்ட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம சூப்பரான ஸ்பாஞ்சி கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்கள் எல்லா தோசையும் சுட்டு எடுத்துருங்க. வீட்டில் தோசை மாவு இல்லாத டைமில் நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்லா சாஃப்டாக இந்த தோசை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கோன்றதுனால நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. கூட வந்துட்டு வடித்த சாதம் நம்ம சேர்க்குறோம். நீங்கள் முன்னாடி நாள் சாதம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறப்ப கூட அந்த சாதம் வந்து இந்த தோசை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்பாஞ்சி கோதுமை தோசை வந்து ட்ரை செஞ்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் திருப்பி போட்டு சுடணும்னு அவசியம் கிடையாது, பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை திருப்பி போட்டும் சுட்டு எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சட்னி சாம்பார் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை செஞ்சு பாருங்கள். இந்த ஸ்பாஞ்சி தோசை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.